स्वेच्छा केसरिणः स्वच्छ स्वच्छाय आयासितेन्दवः त्रायन्तां वो मधुरिपोः प्रपन्नार्ति छिदो नखाः. குணிபூத வியங்கியத்துல வந்து அலங்காரங்களினுடைய ஒரு ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பத்தி நம்ம வந்து போன தரம் பார்த்தோம். அதுல இந்த இதுல இருந்து ஆரம்பிக்கணும். சோ நம்ம வந்து முன்னாடி எங்க முடிச்சோம்னா, ஏஷுச்ச அலங்காரேஷு சாதிருஷ்ய முகேன தத்துவ பிரதிலம்பா யதா ரூபக உபமா துல்லிய யோகிதா நிதர்சனா ஆதிஷு தேஷு கம்யமான தர்ம முகேனைவ தத் யத் சாதிருஷ்யம் ததேவ சோபா அதிசயசாலி பவதி இதி ते सर्वे अपि चारुत्व अतिशय योगिनः सन्तः गुणीभूत व्यंग्यस्यैव विषयः समासोक्ति आक्षेप समासोक्ति आक्षेप पर्यायोक्तादिषु तु गम्यमान अंश अविनाभावेनैव तत्त्वव्यवस्थापनात् गुणीभूत व्यंग्यतया निर्विवादा व्यंग्यता निर्विवादा एव. சோ அலங்காரங்கள் ஒவ்வொன்னுத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, பல அலங்காரங்கள்ல உங்களுக்கு வந்து உபமா வியங்கியமா தெரியும். ரூபகம், நிதர்சனா, இந்த மாதிரி அலங்காரங்கள்ல எல்லாம் உங்களுக்கு வந்து கண்மியமான தர்மம்ங்கிறச்சு கம்யமான தர்ம முகேனைவ சாதிருஷ்யம்ங்கிறோம். சோ சாதிருஷ்யம்ங்கிறது உங்களுக்கு வந்து கம்யமா இருக்கு, வியங்கியமா இருக்கு. அதுக்காக உபமா அலங்காரம் துவனியா இருந்தா கூட எதுல வந்து அழகு ஜாஸ்திங்கிறத நம்ம வந்து டிட்டர்மின் பண்ணி, இந்த இந்த வாச்சியார்த்தத்துக்கு அழகு ஜாஸ்தியா இருந்ததுன்னா ரூபகத்துக்கு அழகு ஜாஸ்தியா இருந்து சாதிருஷ்யத்துக்கு அவ்வளவு அழகு இருக்காது. ஆகையினால உங்களுக்கு வந்து குணிபூதம் தான் அந்த இடங்கள்லாம். சமாசோக்தி ஆக்ஷேப பரியாயோக்தி இதுல எல்லாமும் உங்களுக்கு நாயிகா நாயக விவகாரம் கம்யமா இருக்கும். ஒரு கம்யமான அம்சம்ங்கிறது டெஃபினட்டா இருக்கும். ஆனாலும் அந்த மாதிரி அலங்காரங்கள்லயும் உங்களுக்கு வந்து குணிபூத வியங்கியதா நிர்விவாதா அதை வந்து நம்மளால டினை பண்ணவே முடியாது. தத்ரச்ச குணீபூத வியங்கியதாய. இப்போ அப்போ இந்த அலங்காரங்கள் எந்தெந்த அலங்காரங்கள்ல உங்களுக்கு வந்து கம்யமா உள்ள அலங்காரம் தோணித்துன்னா, அந்த இடங்கள் எல்லாமே குணீபூத வியங்கியம் தானா அப்படின்னு ஒரு கேள்வி நிற்கும் இல்லையோ. அப்போ சர்வமேவ குணீபூத அலங்காரமா, அந்த இடத்துல துவனி விஷயமே இருக்க முடியாதா அப்படின்னா, அதுக்கு வந்து இங்க எப்படி சொல்றாருன்னா, தத்ரச்ச குணீபூத வியங்கியதாயாம் அலங்காராணாம் கேஷாஞ்சித் அலங்கார விசேஷ கர்ப்பதாயாம் நியமஹ யதா வியாஜஸ்துதேஹே பிரேயோ அலங்கார கர்ப்பத்வம். நேரத்துல வந்து குணீபூதமாக ஒரு அலங்காரம் இருந்ததுன்னா கூட அந்த இடத்துல வியங்கிய விஷயமா ஒண்ணு வேற ஒரு விஷயம் இருக்கும், அதுலயும் பிரேயோ அலங்காரம் வரலாம். இப்போ ஒரு தேவ விஷயக்க ஸ்துதி சொல்றோம். தேவ விஷயக்கமான ஸ்துதி சொல்லும் பொழுது ஒரு ஒரு வியாஜஸ்துதி எடுத்துக்கிறோம். வியாஜஸ்துதிங்கிறச்சு அந்த இடத்துல என்ன ஆகுது, நம்ம வந்து நிந்தா பண்ற மாதிரி பண்ணி ஆக்சுவலி அந்த தேவத்தைய ஸ்தோத்திரம் செய்யறோம். தேவதைய ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது அது தேவ விஷயக்க ரதியா மாறுறது. அந்த தேவ விஷயக்க ரத்தியுமே உங்களுக்கு வாச்சியமா போயிடுறது. அதனால அது பிரேயோ அலங்காரம்னு சொல்றோம். பிரேயக அலங்காரகாங்கிறச்சு பாவம்ங்கிறது வாச்சியமா போயிடுறது. பாவம் இருக்கு, தேவ விஷயக்க ரத்திங்கிறது உங்களுக்கு பாவம் இருக்கு. ஆனா அந்த பாவம் என்ன ஆயிடுறதுன்னா, அது வந்து வாச்சியமா போயிடுறது. வியாஜஸ்துதியினுடைய டெபினிஷன் என்னன்னா, நிந்தாஸ்துதிபியாம் வாச்சியாபியாம் கம்யத்வே ஸ்துதி நிந்தையோகோன் இருக்கு. நிந்தா அல்லது ஸ்துதி வாச்சியமா இருக்கும், அதுல கம்யமா இருக்கிறது ஸ்துதி அல்லது நிந்தா. நிந்தா உங்களுக்கு வாச்சியமா இருந்ததுன்னா வியங்கியமா ஸ்துதி இருக்கும். திட்டுறோம், ஆனா ஆக்சுவலி அதாவது ஃபேமஸ் எக்ஸாம்பிள் என்னன்னா, உங்களுக்கு வந்து கங்கைட்ட போய் என்ன பெருமை உனக்கு, நீ போய் பாவம் செஞ்சவாள்லாம் சொர்க்கத்துக்கு அழிச்சு போறியே. பாவம் செஞ்சவனை போய் சொர்க்கத்துக்கு யாராவது அழிச்சு போவாளா, இது என்ன உனக்கு பெருமை. அதுல வந்து ஸ்துதி என்னன்னா, பேர்பட்ட பாவம் செஞ்சிருந்தா கூட அவனுக்கு வந்து சொர்க்க கத்தி உண்டு, கங்கையில போய் ஸ்நானம் பண்ணான் அப்படின்னு அவன் சோத்திரபரமா ஆயிட்டு இருக்கு. உயர்ந்த உனக்கு ஒரு இது கருளை கரெக்ட், ஆனா அது கம்யம். அப்போ அப்படிப்பட்ட தேவ விஷயகமான ரதி, அந்த தேவதையான கங்கை, கங்கை விஷயகமான ஒரு ஆசை, அவ இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்றான்னு ஸ்துதி அந்த இடத்துல. ஆனா அது வந்து இங்கே அங்கமா போயிடுறது. உங்களுக்கு வந்து அது அங்கம் இல்ல, அது வந்து அதிசய சோபா அதுக்கு இல்லை. ஆமா, வியாஜோக்திஹி பிரேயோ அலங்காரஸ்ய குணிபாவா ஏவ. பிரேயோ அலங்காரத்துக்கு அத வந்து ஒரு குணிபாவமா ஆயிடுறது அந்த இடத்துல. ஈவன் தோ வியாஜஸ்துதியில உங்களுக்கு தேவ விஷயக்க ரத்தி இருந்தா கூட, அந்த தேவ விஷயக்க ரத்தின்னு சொல்லி அதை வந்து ஒரு பாவம்
ரசபாவ ததாபாசன்னுட்டு துவனி விஷயக்கமா சொல்லலாமேன்னா அந்த பிரேயோ அலங்காரம் உங்களுக்கு அப்பிரதானமா போயிடுறது. இந்த வியாஜஸ்துதி வியாஜம் வந்து மேல வசத்தியா நிக்கிறது. அவர் சொல்ற விதம் எவ்வளவு அழகா இருக்கு, ஐயோ பாவம் செஞ்சவளை போய் நீ எடுத்துன்னு போறியே அப்படின்னு கேக்குறோம். பாப்பி பாப்பியோட நம்ம அசோசியேஷனே வச்சுக்கூடாதுன்னு இருக்கோம் இல்லையோ, ஹெல்ப் பண்ற அப்படிங்கிற மாதிரி யாருதோ இல்லையோ. அப்ப அது வந்து ஒரு திட்டுற மாதிரி யாருது, ஆனா அந்த திட்டுறது இன்னும் அழகா ஆயிடுறது. மோர் தென் பாவம் செஞ்சவாளையே அவ வந்து இது கைஷன் போறா அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை விட இப்படி போய் பாபத்தை செஞ்சவனை போய் ஐஷன் போறியே அப்படின்னு திட்டுறது மேலோங்கி நிக்கிறது. இன் சென்ஸ் அது வந்து இன்னும் அழகா இருக்கு அந்த மாதிரி சொல்றது இதான். அதனால அது வந்து பிரேயோ அலங்காரம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அமுங்கி போயிடுறதுங்கிற. சோ வியாஜஸ்துதேகே பிரேயோ அலங்கார கர்ப்பத்வே அபி குணிபூத வியங்கியமேவ அந்த இடத்துலயும் உங்களுக்கு கேஷாஞ்சித்து அலங்கார மாத்திர கர்ப்பதாயாம் நியமஹா. சில இந்த இடத்துல இப்ப பிரேயோ அலங்காரம்ங்கிறது ஒரு ஸ்டெப் பெட்டர். அந்த இடத்துல பாவங்கள்லாம் இருக்கு, பாவம் இன்வால்வ் ஆகிறச்சு, இட் இஸ் ஈவன் மோர் துவனிக்கு க்ளோசரா இருக்குங்கிறதுனால அதை முதல்ல எடுத்தார். சில அலங்காரங்கள்ல என்னன்னா வெறும் அலங்கார மாத்திரம் கர்ப்பமா இருக்கு, கர்ப்பத்துல இருக்குன்னா வியங்கியமா தெரியும்னு அர்த்தம். வெறும் அலங்கார மாத்திரம் உங்களுக்கு கர்ப்பதாயாம் நியமஹா. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா சந்தேகாதினாம் உபமா கர்ப்பத்வே. சந்தேக அலங்காரத்துல வந்து இது வந்து முகமா சந்திரனா அப்படின்னு ஒரு டவுட் வருது, அது கேக்குறோம். முகமா சந்திரனா இது, இவ்வளவு பிரகாசமா இருக்கே அப்படிங்கறச்சு அந்த இடத்துல சந்தேக அலங்காரம். ஆனா அந்த சந்தேக அலங்காரம் எதை வந்து உள்ளுக்குள்ள வச்சுருக்குன்னு உபமாவை வச்சுருக்கு. ஏன்னா முகத்தை போல சந்திரனை போல முகம் இருக்குங்கிற சாதிருஷ்ய மூலகாத்வாது தத்ர உபமா கர்ப்பத்வம் அஸ்தி. உபமா கர்ப்பத்வம்னா உபமா வியங்கமேவ தத்ர வச்சுட்டுதான். ஆமா. சோ சேச அடுத்தது மூணாவது டைப் என்னன்னா, சோ முதல்ல வந்து பாவகர்ப்பம், ரெண்டாவது வந்து உங்களுக்கு உபமா கர்ப்பம், மூணாவது என்ன சொல்றாருன்னா கேஷாஞ்சித்து அலங்காரானாம் பரஸ்பர கர்ப்பதா அபி சம்பவதி. சில இடங்கள்ல உங்களுக்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ரெண்டு அலங்காரத்துக்கும். சந்தேகம் வந்து சந்தேகத்து வந்து உபமாவை பேஸ் பண்ணி சந்தேகம் வருது. ஆனா தீபகம் மாதிரி ஒரு அலங்காரத்துல உங்களுக்கு வந்து ரெண்டும் பின்னி பின்னி வரும், சேம் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு அந்த இடத்துல. சோ தீபக உபமயோகோ தத்ர தீபகம் உபமா கர்ப்பத்வேன பிரசித்தம் உபமா அபி கதாச்சித் தீபக சாயாம் அனுவர்த்ததி. சோ அனுயாயினி சில இடங்கள்ல வந்து தீபகத்தை வந்து உங்களுக்கு வந்து உபமாவை பேஸ் பண்ணி தீபகம் வரலாம், சில இடங்கள்ல தீபகத்தை பேஸ் பண்ணி உபமா வரலாம். இப்ப என்ன இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்னா தீபகம்ங்கிற அலங்காரம் எப்படின்னா இந்த ரேழியில விளக்கு வைக்கிற மாதிரி, ரேழியில விளக்கு வச்சா உங்களுக்கு உள்ளுக்கும் பிரகாசம் வெடிக்கும் பிரகாசம். சாமானிய தர்மம் ரெண்டு சென்டென்ஸ் இருக்கும், அதுல சாமானிய தர்மம் ஒண்ணு, அந்த சாமானிய தர்மத்தை வச்சுட்டு ரெண்டு விதமான பலவிதமான இதை நீங்க வந்து சொல்லிட்டு வரலாம். எப்படின்னா அதுக்கு எக்ஸாம் மாலோபமாவும் சொல்லலாம் அந்த இடத்துல, மாலா உபமா. இப்ப இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தீபக சாயா எப்படின்னா பிரபா மகத்யா சிகையேவ தீபகான்னுட்டு குமாரசம்பவத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிற, பிரபா மகத்யா சிகையேவ தீபகா திருமார்க ஏவ த்ரிவித த்ரிதிவசிய மார்கா சம்ஸ்காரவத்தேவ கிரா மனிஷி தயாசபூதா விபூஷிதஸ்சன் இருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த ஸ்லோகம் முழுக்க டெக்ஸ்ட்ல இல்ல, வெறும் பிரபா மகத்யா சிகையேவ தீபகாங்கிற அந்த செக்ஷனை மாத்திரம் இருக்கு, ஸ்லோகம் வந்து உங்களுக்கு வியாக்கியானத்துல இருக்கு. தயா அப்படின்னா பார்வத்தியா சபூதா ஹிமவத் பர்வதமானது பவித்திரமாக்கப்பட்டவர், விபூஷிதஸ்ச அலங்காரமும் பண்ணப்பட்டவராக இருக்கார். ஹிமவத் பர்வதம் பார்வதிக்கு வந்து ஜனனத்து பிதாவா இருக்கிறதுனால அந்த பார்வதியினால அவருக்கு ஒரு பவித்திரத்துவமும் ஏற்பட்டது, அவருக்கு ஒரு அலங்காரத்துவமும் வந்துருச்சு. அவ்வளவு அம்பாளோட அழகு ஒண்ணு, அம்பாளோட அம்பாளே வந்து பெண்ணா பிறந்திருக்காங்கிறதுனால ஒரு பவித்திரத்துவமும் அங்க இருக்கு ரெண்டுமே. அதுக்கு வந்து மூணு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். என்ன மூணு எக்ஸாம்பிள்னா ஒண்ணு வந்து தீபகா ஒரு வழக்கு இருக்கு, அந்த வழக்குக்கு வந்து ஒரு சிகை இருக்கு, அந்த சிகை பிரபா மகத்யா. ஒரு வழக்கு சாதாரணமா வந்து இருக்கிறச்ச யார் வேணாலும் அதை எடுத்து எங்க வேணாலும் வைக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே வழக்கை வந்து ஸ்மசானத்திலயும் வைக்கலாம், வீட்டுல வந்து பூஜை அலங்காரத்திலயும் வைக்கலாம் நம்ம. அது அதுக்கு வந்து ஒரு ஜோதிஷ வச்சுட்டோம்னா அதுக்கு இருக்கிற அழகே தனி, அதுக்கு இருக்கிற ஒரு பவித்திரத்துவம் தனி.
இல்லையா? சோ பிரபா மகத்யா சிகையா, ஒரு வசத்தியான ஒரு பிரகாசத்தை கொண்டதான ஒரு சிகா, ஒரு ஜோதிஷ், அந்த ஜோதிஷுடன் கூடின ஒரு தீபம். அந்த தீபம் போல எப்படி ஒரு தீபம் இருக்கு, ஹிமவத் பர்வதம் இருக்கார், அந்த தீபத்துக்கு எப்படி ஒரு ஒரு பூதத்துவம் வருது, ஒரு பவித்திரத்துவம் எப்படி வருது, அலங்கார பொருள் எப்படி வருதுன்னா அந்த ஒரு விளக்கை ஏத்தினத்துக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஜுவாலை. அதுபோல இங்கே ஹிமவத் பர்வதத்துக்கு ஒரு பவித்திரத்துவமும் அலங்காரத்துவமும் பார்வதியினால வருது. சோ உபமாங்கிறது அந்த இடத்துல உபமா இருந்தா கூட உங்களுக்கு தீபகம் மாதிரி வருது, இதுக்கும் உபயோகப்படுறது. அந்த அந்த பூதகா விபூஷிதகாங்கிற இந்த ரெண்டு வேர்டு இருக்கே, இது வந்து சிகையா தீபகா பூதகா விபூஷிதாச்ச, உபமானத்துக்கும் உபயோகப்படுறது சாதாரண தர்மம், உபமேயத்துக்கும் உபயோகப்படுறது. த்ரிமார்கயா த்ரிதிவஸ்ய மார்கஹாங்கிற, த்ரிமார்காங்கிறது மூன்று மார்க்கத்தை கொண்டவள் கங்கை. கங்கையானவள் கங்கையினால் எவ்வாறு ஸ்வர்க்கத்துக்கு போகும் மார்க்கமானது அலங்காரப்படுத்தப்பட்டிருக்கு, பவித்திரமாக்கப்பட்டிருக்கு கங்கையினால். அதுபோல அப்புறம் மனிஷி புத்திசாலியானவன் சம்ஸ்காரவத்தியாகிறா, புத்திசாலியா இருந்தா மாத்திரம் போறாது, நல்ல சம்ஸ்காரத்தோட பேச்சு இருக்கணும். அந்த பேச்சு இல்லைன்னா கஷ்டம், ஏடாகுடமா கண்ணாபின்னு பேசிட்டு இருந்தா எப்படி, அது அழகு இல்ல, அது வந்து அவனுக்கு பவித்திரத்துவமும் இல்ல. சம்ஸ்காரவத்தியா கிரா, சம்ஸ்காரத்தோட இருக்கக்கூடிய ஒரு பேச்சு, அந்த பேச்சினால் எவ்வாறு ஒரு புத்திசாலியானவன் பவித்திரமாக்கப்படுகிறான், அலங்கரிக்கப்படுகிறான். அதுபோல இந்த ஹிமவத் பர்வதம் பார்வதியினால் அலங்கரிக்கப்படுகிறான், பவித்திரமாக்கப்படுகிறான். இந்த இடத்துல உங்களுக்கு தீபகம் எப்படி ஒர்க் ஆறுது அப்படின்னா, இந்த இடத்துல கீழே நான் அப்படி படிச்சுட்டு வரேன். இந்த வியாக்கியானத்துல சோ ஹிமவதா உபமேயஸ்ய உங்களோட லோச்சனத்துல இருக்கான்னு நான் பாக்குறேன். ஒரு நிமிஷம், லோச்சனத்துல இருந்ததுன்னா இட் வில் பி ஈஸியர். பிரபா மகத்யா சிகையேவ தீபா தயாச பூதஸ்ச இத்தியனேன தீபஸ்தானியேன, ஹா இருக்கு வரேன். இது இருக்கு, வேதம் வெங்க ஸ்பர்ஷம் ஸ்மரணம் சதி சாருத்வ அதிசயோகினோ ரூபகாதையோ, அது அடுத்த இது. ததேவம் இருங்க, ததேவம்ங்கிறது அடுத்த பேஜுக்கு போயிடுறது இல்லையா. இதுல வந்து இந்த லோச்சனம் வியாக்கியானம் இருக்கும், இந்த ஸ்லோகம் இருக்கான்னு பாருங்க. அயம் மந்த த்யுதிஹி பாஸ்வான் அஸ்தம் பிரதி இயாசதி உதயஹா பதனாய இதி ஸ்ரீமதோ போதயன்னு நரானுன்னு இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கணும். ஆமா, பிரேயோ அலங்காரே தீன்னு இருக்கு, இந்த இடத்துல ஸ்புடைவன் இருக்கு, அதுக்கப்புறம் தான் இந்த தீபக சாயாங்கிற விஷயத்த அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கார். தயாச பூதஸ்ச விபூஷிதஸ்ச இத்தேதேன, அந்த தயாச பூதஸ்ச விபூஷிதஸ்சங்கிற போர்ஷன் வந்து தீபஸ்தானியேன, அதுதான் ரேழியில இருக்கக்கூடிய வழக்கு மாதிரி இருக்கு. அதுதான் உங்களுக்கு வந்து பிரபா மகத்யாசிக்க ஏவ தீபகாக்கும் வர்க்காருது, த்ரிமார்கஸ்ய த்ரிதிவஸ்ய த்ரிமார்கயா இவங்கிறதுக்கும் ஒர்க்காருது, சம்ஸ்காரவத்யாகிரா இவங்கிறதுக்கும் ஒர்க்காருது, ஹிமவத் பர்வதத்துக்கும் பார்வதிக்கும் ஒர்க்காருது, ரேடியில இருக்கிற வழக்கு மாதிரி இது. இது வந்து உங்களுக்கு சாதாரண தர்மம். சோ தீபஸ்தானியேன தீபநாத்து, அது வழக்கு வச்சு காமிக்கிறதுனால தீபகம் அத்த அனுப்பிரவிஷ்டம் பிரதீயமானதையா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தீபகமானது அங்க உள்ளுக்குள்ள கர்ப்பிதமா இருக்கு. சாதாரண தர்ம அபிதானம் ஹி ஏதத் உபமாயாம் ஸ்பஷ்டேன அபிதா பிரகாரேணைவ, ஆனா அந்த உபமா வந்து உங்களுக்கு அபிதாவா இருக்கு, வாச்சியமா இருக்கு. ஏன்னா சிகையா இவ தீபகான்னு போட்டிருக்கு இல்லையா, சம்ஸ்காரவத்தியா இவ கிரா அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி இவங்கிறது வந்துட்டதுனால உபமா வாச்சியம், தீபகம் கர்ப்பம், தீபகம் வந்து வியங்கியமா போயிடுறது. அலங்காரத்துல உபமா வியங்கியம் பார்த்திருக்கோம், இது வந்து உபமா உங்களுக்கு வந்து பிரதானமா இருந்துட்டு தீபகம் வியங்கியமா போயிடுது. இப்போ இங்க மேல படிச்சுன்னு வாங்க, ததேவம் அந்த இடத்துல இருந்து படிக்கிறேன் சரியா. ததேவம் வியங்கியாம்ச சம்ஸ்பர்ஷே சதி
சாருத்வ அதிசய யோகினஹ ரூபகாதய அலங்காராக சர்வேவ குணீபூத வியங்கிய மார்க்க. ஆகையினால வியங்கியத்தினுடைய ஒரு அம்சம் இருக்கும் இடத்துல இருக்கும் பட்சத்துல வியங்கிய அம்ச சம்ஸ்பர்ஷே சதி சாருத்வ அதிசய யோகினஹ, அழகு ஜாஸ்தியா இருக்கும் ரூபகம் முதலிய அலங்காரங்கள் ரூபகாதய அலங்காராக சர்வே ஏவ, அது எல்லாமே உங்களுக்கு குணிபூத வியங்கிய மார்க்க ஏவ, குணிபூத வியங்கியம் தான் அந்த இடத்துல. குணிபூத வியங்கியம் ச தேஷாம் ததா ஜாத்தியானாம் சர்வேஷாமேவ உக்த அனுக்தானாம் சாமியம். அப்படின்னா இது வந்து அந்த உக்தானாமங்கர்ச்சே உங்களுக்கு தீபகம் துல்லிய யோகிதா, இந்த மாதிரி அலங்காரங்கள்ல உங்களுக்கு வந்து அந்த வியங்கிய சம்பந்தம்ங்கிறது கூறப்பட்டிருக்கு, அதோட சேர்த்துதான். வேற சந்தேகாதி அலங்காரங்கள்ல அனுக்தம் முகமா சந்திரமா அப்படின்னா அங்க சாதிருஷ்யம் உங்களுக்கு வந்து டைரக்டா கீழே வந்து முகமீக சந்திரஹான்னு போடல, முகம் நனோ சந்திரஹா அப்படிங்கிற டவுட் தான் இருக்கே தவிர, சோ அந்த இடத்துல உங்களுக்கு சாதிருஷ்யம்ங்கிறது அனுக்தம். சோ அந்தந்த இடத்துல எய்தர் உக்த அல்லது அனுக்தானாம் இதுக்கும் குணிபூதத்துவம் தான். எப்படி எடுத்தாலுமே அனுக்தம்ங்கிற இடத்துல உங்களுக்கு சந்தேகாதி அலங்காரங்கள்லயும் குணிபூத வியங்கம், உக்தமா இருக்கக்கூடிய தீபகம் துல்லிய யோகிதா முதலிய இடங்கள்லயும் உங்களுக்கு குணிபூதம் தான். தல்லக்ஷணே சர்வே ஏவ ஏதே சுலக்ஷிதா பவந்தி, அந்தந்த லக்ஷணங்கள்ல ரொம்ப கிளியரா உங்களுக்கு தெரியும். குவலியானந்தம் படிச்சா இதெல்லாம் பர்ஃபெக்டா கிளியர் ஆயிடும் நமக்கு. குவலியானந்தத்துல வந்து அலங்காரங்கள்ல விசாரிக்கிறச்சே இந்த ஸ்லோகத்துல உங்களுக்கு வந்து தீபகம் இருக்கா இல்ல உபமா இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதை வந்து சரி கட்டிடுவார் கிளீனா. ஆமா, ஏகைகஸ்ய ஸ்வரூப விசேஷ கதனேன தூ சாமானிய லக்ஷண ரஹிதேன பிரதிபாத பாடனே பாட்டேன இவ சப்தாக ந சக்கியந்தே தத்வதா நிர்ஞாதும் ஆனந்தியாது. இது எப்படின்னா இத வந்து ஓகே, அப்போ ஏன் இதெல்லாம் ஸ்வரூப விசேஷ கதனே, இதனுடைய ஸ்வரூபம் அந்த ஸ்வரூபத்தினுடைய ஒரு ஒரு விசேஷம் பர்டிகுலாரிட்டி. ஏகைகசியாபி, ஏகைகசியாபின்னா இப்ப தீபகம் இருக்கு, அப்போ வெறும் தீபக அலங்காரம்னு மற்றும் ஒரு கிளாசிபிகேஷன் போட்டு நாலு எக்ஸாம்பிள கொடுத்து தீபக அலங்காரம் அப்படின்னு ஏன் முடிக்கிறா? தீபகத்துல உபமா கர்ப்பத்வம், உபமாவில தீபக கர்ப்பம் இப்படின்னா கிளாசிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா இத சொல்லி மாளாதுங்கிற. என்ன இப்ப துல்லிய யோகிதா எடுத்தோம்னா துல்லிய யோகிதாவில உபமா எப்படி வியங்கியமா இருக்கு கம்யமா இருக்கு, உபமாவில துல்லிய யோகிதா எப்படி கம்யமா இருக்கு, இந்த மாதிரி நம்ம பர்மிடேஷன் காம்பினேஷன் போட்டுட்டே வந்தோம்னா ஆயிரக்கணக்குக்கு மேல வந்துரும் உங்களுக்கு. அதனால ஏகைகசிய ஒவ்வொன்றுத்தினுடைய ஸ்வரூப விசேஷ கதனேன தூ, அதனுடைய ஸ்வரூபம் அதனுடைய பர்டிகுலாரிட்டி எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் சொல்றதுல சாமானிய லட்சண ரஹிதேன, சாமானிய லட்சணம் இல்லாத பிரதிபாத பாட்டேன ஒவ்வொரு வேர்டையும் நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றார். இந்த சாமானிய லட்சண ரஹிதேனங்கிறதுல இருந்து சப்தாகான சக்கியந்தே நிர்ஞாதும்ங்கிறது வரைக்கும் உங்களுக்கு மகாபாஷ்யத்துல இருந்து எக்ஸாம்பிள் எடுக்கிறார். இது என்னன்னா மகாபாஷ்யத்துல சொல்லுவார், மொத்தமா கிராமர் ரூல படிக்கணுமா இல்ல டிக்ஷனரியில இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் எப்படி வந்ததுங்கிறத படிக்கணுமா? சப்தங்களை படிச்சு நமக்கு வந்து முடியாது. சப்தங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து நம்மளால வந்து தீர்மானம் பண்ண முடியாது. அதனால பிரதிபாத பாட்டேன ஒவ்வொரு பதத்தையும் நம்ம படிக்கும் பொழுது அல்லது பிரதிபாத பாட்டேன ஒவ்வொரு பாதத்தையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி படிக்கிறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். அதனால பிரதிபதம்னு இருக்கணும், நாட் பிரதிபாதம், இந்த இடத்துல பிரதிபதம்னு இருக்கணும். ஒவ்வொரு பதத்தையும் படிப்பதனால் முடியாது. அதாவது சாமானிய லட்சண ரஹிதேன, பொதுவான ஒரு டெஃபினிஷன் இல்லாமல் ஒவ்வொரு வேர்டையும் எடுத்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பண்ணணும்னா தத்துவத்தா நிர்ஞாதும் ந சக்கியதே, அதை முழுமையாக புரிந்து கொள்வதுங்கிறது முடியாது. அதனாலதான் கிராமர் ரூல்ஸ்னு மொத்தமா படிக்கிறோம். இந்த கிராமர் ரூல் அகாராந்த சப்தத்துக்கு என்னென்னலாம் ரூல்ஸ் வரும்னு படிச்சுட்டோம்னா ராமனா இருக்கட்டும் தேவனா இருக்கட்டும் நாளைக்கு எவனோ ஒருத்தம் புத்திரன பேரை வைக்கிறான்னா கூட வந்துடும். ஒண்ணுதான் ரூல் தான்,
ரூல், ஒரே ரூலை படிச்சா போறோம். நம்ம வந்து அத்தனை சப்தத்துல இருக்கக்கூடிய அத்தனை அகாராந்த ரூல்ஸும் நமக்கு தெரிஞ்சிடும். எப்படி டிக்ளைன் பண்ணும் நமக்கு தெரியும். ராமஹ ராமோ ராமஹா மாதிரி போட்டு சுந்தரேஸ்வரஹான்னு வச்சா கூட சொல்லி ஒரு மைல் நீளத்துக்கு மேல போட்டு கடைசியில அகாரஹா போட்டுட்டாங்க, அவ்வளவுதான். நம்மளால அந்த வேர்டை டிவைட் இது பண்ண முடியும், பண்ணிட முடியும். அதுதான் அங்க சொல்றாரு. அதே போல இங்கேயும் உபமான எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணணும், தீபகம்னா எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணணும், துல்லிய யோகிதானா எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். அங்கங்க வர்றத நீங்க பாத்துக்கோங்கன்னு விடுற. எங்க எது எந்த இடத்துல கர்ப்பமா வர்றதுங்கிறது உங்க சாமர்த்தியம் இல்லையா. அதுதான் ஏன்னா ஆனந்தியாது, அதை வந்து நம்ம விவரிச்சு நம்ம வந்து மாளாதுங்கிற. அனந்தாகி வாக்விகல்பாக தத் பிரகாராக ஏவச்ச அலங்காராக, வாக்குனுடைய ஒரு ஒரு விகல்பங்கள் மாறுதல்கள்ங்கிறது அனந்தாக, என்ன எண்ணிக்கை இல்லாமல் அனந்தமான ஒரு வாக்விகல்பங்கள். அந்த வாக்குனுடைய ஒரு பிரகாரம் ஒரு மெத்தட் தானே அலங்காரம், வாக்குனுடைய ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் தானே அலங்காரம். அதனால இது வந்து எண்ணிலடங்காதவைகள். குணிபூத வியங்கிய பிரகாராந்தரேனாபி வியங்கியார்த்த அனுகம லட்சணேன விஷயத்துவம் அஸ்தி ஏவ. குணிபூத்தத்துக்கும் அதே மாதிரிதான், பிரகாராந்தரேனாபி வியங்கியார்த்த அனுகம லட்சணேன. இந்த குணிபூத்தத்துக்கும் உங்களுக்கு வந்து லட்சணத்தை மாத்திரம் சொன்னோம்னா, இந்த குணிபூத வியங்கியம்ங்கிற ஒரு சப்தத்தினால வஸ்து அலங்காரம் ரசம், வெறும் அலங்கார ரூபம் மாத்திரம் இல்ல, வஸ்து வியஜ்யமா இருந்தா கூட இடங்கள்ல சில இடங்கள்ல குணிபூதம் ஆகலாம். அதனால நான் வியங்கியம்னு என்னத்தை சொல்லிட்டேனோ, ஒன்ஸ் ஐ ஹவ் டிஃபைன்ட் வாட் இஸ் துவனி, எந்த இடத்துல துவனி கம்மியா இருக்கோ அந்த இடத்துல குணிபூத வியங்கியம்னு சொல்லிக்கோ, ஏன் போருமே. அதுக்கு மேல நான் ஏன் வந்து ஒவ்வொரு குணிபூத வியங்கியத்தினுடைய ஒரு டெபினிஷனையும் கொடுத்து நான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிற. இவனுடைய ஒரே இது வர மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கிடையாது. எத்தனை துவனி வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை துவனி வெரைட்டிஸ்லயும் சஜஸ்டிவா இருக்கக்கூடிய வியங்கியார்த்தம் உங்களுக்கு சோப கம்மியா இருந்ததுன்னா, வாச்சியார்த்தம் சோப அதிகமா இருந்ததுன்னா குணிபூத வியங்கியம் அப்படின்னு ஒரு ஒரு பொதுவான ஒரு டெபினிஷனை கொடுத்து விட்டுடலாம். மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். அதனால குணீபூத வியங்கிய பிரகாராந்தரேனாபி வியங்கியார்த்த அனுகம லட்சணேன விஷயத்துவம் அஸ்தி ஏவ. வியங்கியார்த்தத்தை பின்தொடர்ந்துதான் குணீபூத வியங்கியம்னு நம்ம சொல்றோம். அந்த வேர்டுக்கு அர்த்தமே என்ன, எத்திர வியங்கியம் குணீபூதம் அப்பிரதானம். அப்போ வியங்கியமே இல்லாத ஒரு இடத்த பத்தி இங்க குவெஸ்டனே இல்லை. வியங்கியம் இருக்கிற இடத்துல நான் இதுவரைக்கும் சொல்லியிருக்கிற இடங்கள் அத்தனத்திலயுமே எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வெங்கியார்த்தம் கம்மியா இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து குணிபூத வெங்கம்னு எடுத்துக்கோங்கன்னு விடுறேன். ததயம் துவனி நிஷ்யந்த ரூபா த்விதீயா அப்படி மகாகவி விஷயா அதிரமணீயா லக்ஷணீயா சஹிருதயி. மகாகவிகள்லாம் கூட இந்த குணிபூத வெங்கியத்தை போட்டிருக்கா. துவனி நிஷ்யந்த ரூபா, துவனி இருக்கு குணிபூத வெங்கத்துல, துவனியே இல்லைன்னு சொல்ல முடியாது, துவனி இருக்கு. ஆனா அவ்வளவு அழகு இல்லாம இருக்கலாம், ஆனா அதுவும் அழகுதான். உங்களுக்கு வாச்சியார்த்தம் டெஃபினட்டா துவனியோட இருக்கும் பொழுது அது வந்து அதிரமணீயா ஏவ சஹிருதயி லக்ஷணீயான்னு சஹிருதயர்கள் அதை வந்து பார்த்து புரிஞ்சுண்டு என்ன கொஞ்சம் தோலனம் பண்ணுவா, கொஞ்சம் வே பண்ணி பாப்பா எது அழகா இருக்கு இன்னும் அப்படின்னு. ஓ இது அழகா இருக்கு. ஆமா, அதாவது ஹிமவத் பர்வதம் வந்து தீபம் மாதிரி இருக்கு, பார்வதி ஜுவாலை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்றத விட இந்த மாதிரி சொல்றது இன்னும் அழகா இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து உபமாவை வந்து வசந்தியா சொல்லிடுறோம். அந்த இடத்துல குணிபூத வியங்கத்தை சொல்லிடுறோம் இல்லையா. அது ஒவ்வொரு சஹிருதயனோட ஒரு இது. சர்வதா நாஸ்தி ஏவ. இப்ப சில இடங்கள் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்க வந்து சொல்லணும்னா, தங்கம் தங்கத்துக்கு உண்டான ஒரு வேல்யூ இருக்கு, தங்கத்துல ஒரு பதார்த்தத்தை பண்றோம். அதே வந்து வெள்ளியில ஒரு வேல்யூ இருக்கு, வெள்ளிக்கு தங்கத்தை விட கம்மி வேல்யூ, ஆனா அந்த வெள்ளியில ஒரு பதார்த்தத்தை பண்றோம், அது வந்து தங்கத்தை விட இன்னும் அழகா அமையறது. இந்த ஃபிலிகிரி ஒர்க்குன்னு ஒண்ணு சொல்லுவா ஒரு சால, அந்த ஃபிலிகிரி ஒர்க் பார்த்தோம்னா அவ சில்வர்ல தான் பண்ணுவா, பட் தட் ஃபிலிகிரி ஒர்க் இஸ் சோ பியூட்டிஃபுல் தட் சில சமயம் வந்து தங்க நகையை விட அது இன்னும் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு சில சமயம். அது வந்து என்ன ஆனாலும் அது குணிபூத வியங்கியம் தானே. அந்த மாதிரி அது ஒரு ஒரு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து போட்டு, அது ஒவ்வொருத்தருடைய மனசுக்கு பொறுத்து இருக்கு இல்லையா.
சர்வதா நாஸ்தி ஏவ சஹிருதய ஹிருதய ஹாரிணா காவியஸ்ய சஹ பிரகாரஹ யத்ர ந பிரதியமானார்த்த சம்ஸ்பர்ஷேன சௌபாக்யம். அதாவது பிரதியமானார்த்த சம்ஸ்பர்ஷம் இருந்ததே எனில் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அழகு இல்லைன்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கு பிரதியமானம் வெங்கம்னு ஒரு விஷயம் இருந்தது, வெங்கம் வசதியா இருக்கா இல்லையாங்கிறது வேணா நம்ம அனலைஸ் பண்ணணுமே தவிர, அந்த இடத்துல வேணா பிரச்சனை வரலாமே தவிர, வெங்கம்னு ஒண்ணு இருக்கு, வெங்க சம்ஸ்பர்ஷம், வெங்க சம்ஸ்பர்ஷம் இருந்து கொடுத்துனா டெஃபினட்டா அழகு இருக்கத்தான் இருக்கு அந்த இடத்துல, அதை வந்து டினை பண்ண முடியாது. சஹிருதய ஹிருதய ஹாரிணஹா காவியஸ்ய சஹிருதய சஹிருதயனுடைய ஹிருதயத்தை கவரும்படியாக இருக்கக்கூடிய காவியத்திற்கு இந்த சஹா பிரகாரஹா ந பிரதீயமான சம்ஸ்பர்ஷா ந சௌபகம், பிரதி வெங்கார்த்தம் உன்னுடைய ஒரு தொடர்ச்சி இருக்கும் இடத்தில் அழகு இல்லை என்பது நாஸ்தி, சர்வதா நாஸ்தி அப்படின்னுட்டு ரெண்டு நெகட்டிவ் போட்டு சொல்றார். விச் மீன்ஸ் பிரதியமானார்த்தம் இருந்ததே எனில் சஹிருதயனுக்கு அது பிடிக்கும் அந்த காவியம் ததிதம், அல்லது சஹிருதயனுக்கு காவியம் பிடிச்சிருக்குன்னா அந்த இடத்துல வெங்கார்த்தம் இருக்கும் அப்படியும் எடுத்துக்கலாம். ததிதம் காவிய ரகசியம் பரம் இது சூரிபிகி பாவனீயம், அதனால இதுதான் காவியத்தினுடைய ஒரு பரம் ரகசியம்னுட்டு எடுத்துக்கணும். சகல சத்கவி காவிய உபனிஷத் பூதம்னுட்டு பிரதம உத்தியோகத்துல சொல்றார். முதல் உத்தியோகத்துல அவர் ஒரு இடம் சொல்றார், சகல சத்கவி எல்லா நல்ல கவிகளினுடைய காவியங்களுக்கு உபனிஷத் பூதமா இருக்கிறது என்னன்னா இந்த துவனி அப்படின்னு முன்னாடி சொல்லுவார் முதல் உத்தியோகத்துல. ஆமா, சோ ததிதம் ஆகையினால இதம்ங்கிறது வெங்கியம், இந்த வெங்கியம் தான் உங்களுக்கு வந்து காவியத்தினுடைய ஒரு ரகசிய பூதம், பரம் ரகசிய பூதம், அதுதான் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னு. இப்ப அடுத்து உபசம்ஹாரம் பண்றாரோ இது முற்றுற. ஆமா, முக்கியா மகாகவி கிராம் இது வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் இந்த இடத்துல. இப்ப சொன்னதுக்கு முக்கியா மகாகவி கிராம் அலங்கிருதி பிருதாமபி பிரதீயமான சாயா ஏஷா பூஷா லஜ்ஜா இவ யோஷிதம். பெண்களுக்கு வெட்கம்ங்கிறது எப்படி ஒரு ஒரு அலங்கார பொருளா இருக்கோ பூஷா, அதுபோல இந்த பிரதீயமான சாயா வெங்கார்த்தத்தினுடைய அழகுங்கிறது தான் அலங்கிருதி பிருதாம் வாச்சியாலங்காரங்களுடன் கூடினதான மகாகவி கிராம் மகாகவிகளுடைய வார்த்தைகள் அதாவது காவியங்களுக்கு அது வந்து எப்படி இருக்கு முக்கியா பிரதீயமான சாயா ஏவ முக்கியா, அந்த பிரதியமானம் வெங்கார்த்தம் தான் அழகு. எப்படி ஒரு பெண்களுக்கு லஜ்ஜைங்கிறது அழகோ அப்படிங்கிற அந்த காலம் 9th செஞ்சுரியில எழுதின புக்கு. அதனால எத்தனை கிலோ என்ன விலை இது வந்து 22nd செஞ்சுரிக்கு இல்லை இது இது ரியலி அதனாலதான் இதை வந்து 9th செஞ்சுரின்னு நான் வந்து கிளீனா போட்டு விடுறது. நமக்கெல்லாம் அது போக போக அது டிஃபரெண்டா இருக்கு அப்படின்றோம் இப்ப எல்லாரும். சோ அனையா சுப்பிரசித்தா அப்படி அர்த்தா கிமபி காமனீயகம் ஆனீயதே. சோ ரொம்ப பிரசித்தமான ஒரு அர்த்தமாக இருந்தா கூட அந்த இடத்துல ஒரு பெரிய அழகு எப்படி வருதுன்னா அது வெங்கியார்த்தத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தினால்தான் வருது. தத்யதா இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், விஸ்ரம்போத்தா மன்மதா ஆக்ஞா விதானே ஏ முக்தாட்சியாக கே அப்படி லீலா விசேஷாக அக்ஷுண்ணாக தே சேத்தசா கேவலேன ஸ்தித்வா ஏகாந்தே சந்ததம் பாவனீயாக. துவன்யாலோகத்திலே தான் இருக்கு இது. விஸ்ரம்ப உத்தாக ஒரு பெண்ணை பத்தி வர்ணிக்கிறார், அந்த பெண்ணினுடைய முக்தாட்சியாக ரொம்ப இன்னசென்ட் ஐஸ் அவளுக்கு, அந்த பெண்ணினுடைய லீலா விசேஷாக அவளுடைய பலவிதமான ஒரு லீலைகள் இருக்கு, அந்த லீலைகள் எதனால வர்றதுன்னா மன்மத ஆக்ஞா விதானே சதி, மன்மதனுடைய மன்மதன் தான் ஆச்சாரியன், அந்த மன்மதனுடைய ஆச்சாரியன் அவனுடைய ஆக்ஞா ஆணை, அந்த ஆணையினால் பல லீலா விசேஷங்கள் அவளுக்கு ஏதோ கே அபி என்னமோ அனிர்வச்சனீயமான பல லீலா விலாசங்கள் விஸ்ரம்போத்தாக ஒரு அதாவது இந்த நாயகனோட அவ தனியா இருக்கா, நாயகனோட தனியா இருக்கும் பொழுது அவளுக்கு வந்து அந்த விஸ்ரம்ப ஃபியர்லெஸ்னஸ்
எந்த ஒரு பயமும் இல்லாத ட்ரஸ்ட்வர்த்தியா தனியா தனிமையில் அவ காண்பிக்க கூடிய லீலா விசேஷங்கள் இருக்கே, அவைகள் எல்லாமே ரொம்ப ஒரு மன்மதனுடைய ஒரு ஒரு உபதேசங்கள்னால அது ரொம்ப வசத்தியா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அக்ஷுண்ணாகாங்கிறார். அக்ஷுண்ணாகனா இதுவரையில் பார்க்காமல் இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு, சம்திங் வெரி நியூ, ஃப்ரெஷ் அண்ட் நியூ. அப்படிப்பட்ட ஒரு சேஷ்டைகள் அவள்கிட்ட இருக்கு. அவைகள் சேதசா கேவலேன ஸ்தித்வா, அந்த என்னென்னலாம் அவ பண்ணாளோ அந்த லீலைகளை மனசுல திருப்பியும் நான் வந்து யோசிச்சு பாக்குறேன். எப்போன்னா ஏகாந்தே ஸ்தித்வா, தனிமையில் நான் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவ என்னோட தனியா என்னென்னலாம் எங்கிட்ட ட்ரஸ்ட் வர்த்தியா, அதாவது ஒரு விசுவாசத்தோட செய்த அந்த லீலைகளை சந்ததம் பாவனீயாக அதை மறுபடியும் நான் யோசிச்சு பாக்குறேன் அப்படிங்கிற. இப்ப இந்த இடத்துல வந்து அந்த பாவனீயாகனு சொல்லி இத வந்து எப்படி சொல்றது, அதாவது கே அபி அப்படிங்கிற வார்த்தையில தான் நமக்கு வந்து அனிர்வச்சனீயம்னு சொல்லிடுறோம். அந்த கே அபிங்கிற பார்ட்ல வந்து இட் இஸ் லெஃப்ட் டு தி இமேஜினேஷன் தானே, அது முழுக்க வியங்கியார்த்தம் தானே அந்த இடத்துல. ஆமா, அந்த கே அபின்னு சொன்னதுனாலேயே லோச்சனத்துல விஸ்ரம்பேதின்னு வரும். மன்மத ஆச்சாரியேன, மன்மத ஆக்ஞா விதானேன்னு ஸ்லோகத்துல இருக்கிறது. மன்மத ஆச்சாரியேனங்கிறார், மன்மதன் தான் அங்க ஆச்சாரியன். அந்த மன்மதன் எப்படிப்பட்டவன்னா, திரிபுவன வந்தியமான சாசனேன, அவனுடைய ஆணை வந்துடுத்துன்னா உலகமும் அந்த ஆணைய வந்து ஆணைக்கு கட்டுப்பட்டுரும் இல்லையா. இதுல வந்து சௌந்தரியில சொல்றச்சு, அபாங்கா தே லப்துவா ஜெகதிதம் அனங்கோ விஜயத்தேம் அம்பாள. அம்பாளுடைய அந்த அபாங்கத்தில இருந்து கட்டாட்சத்தில இருந்து ஒரு ஆணைய வாங்குறானா இந்த உலகத்தையே அவன் ஜெயிக்கிறான். அதனால திரிபுவன வந்தியமான சாசனம், அவனுடைய ஆன மன்மதன் வந்துட்டான்னா அதை மீற முடியாது. ஆகையினால லஜ்ஜா சாத்வச துவம்சினா தத்தா யா இயம் அலங்கனீய ஆக்ஞா, வெட்கம் பயம் இதெல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு ஆணை அவன் கொடுத்துடுறான் மன்மதன். அந்த இடத்துல ரகசியத்துல அவளுக்கு வந்து வெட்கமோ பயமோ எதுவுமே வரல. தது அனுஷ்டானே அவசிய கர்த்தவியே சதி, ஏன்னா ஒரு ஆணைன்னு கொடுத்துட்டோம்னா அதை மீறதுங்கிறது அங்க வந்து குவெஸ்டனே கிடையாது இல்லையா. சோ சாத்வச லஜ்ஜா தியாகேன, அது ரெண்டுத்தையும் விட்டாச்சு, பயத்தையும் விட்டாச்சு வெட்கத்தையும் விட்டாச்சு. விஸ்ரம்ப சம்போக கால உபனதாக, சோ விஸ்ரம்ப உத்தாகாங்கிறச்சே தனிமையில் ஒரு ட்ரஸ்ட் வர்தியா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல வரக்கூடிய லீலைகள். ஆனா அட் த சேம் டைம் முக்தாட்சியாகிறார், அவளுக்கு இது வரைக்கும் இதுல வந்து பரிச்சயமே கிடையாது. முக்த, ஷீ இஸ் அன் இன்னசென்ட் பர்சன் இன் திஸ் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால பல விஷயங்கள் அதுல வருது. சோ காத்திர நேத்திர விகாராக தான் விலாசாக. அக்ஷுண்ணாகாங்கிறச்சே நவ நவ ரூபத்தையா பிரதிக்ஷணம் உன்மிஷந்தா, புதுசு புதுசா ஒவ்வொரு க்ஷணமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அவள்கிட்ட வருது. அது கேவலேன அந்யத்ர அவ்யக்ரேன ஏகாந்த அவஸ்தான பூர்வம் சர்வேந்திரிய உபசம்ஹாரேன பாவனீயாக, இது அந்த சமயத்துல நடந்ததுக்கு அப்புறம் அவன் மனநம் பண்றனுங்கிறான். அதாவது அது திருப்பி திருப்பி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, யோ அவளுக்கு எப்படி இப்படி தோணித்து அந்த மாதிரி எப்படி பண்ணா அப்படின்னு எல்லாம் அவன் மனசுல ஓடுறதான் அவனுக்கு. சோ இது எத்தனை விஷயங்கள் அதுக்குள்ள அவன் வந்து அதை ரசிக்கிறான் அப்படிங்கிறான். இது வந்து சக்யா அர்ஹா உச்சிதாகாங்கிறார். சோ எதா கே அபி ந அந்யேன உபாயேன சக்கிய நிரூபணாகாங்கிறார். இது வந்து இது கே அபி இது பதேன டெக்ஸ்ட்ல பாத்தேன்னா அழகு, அந்த இடத்துல வாச்சியம் அஸ்பிருஷ்டம்ங்கிறார், வாக்கியத்தினால என்னால தொட முடியாத விஷயங்கள் அதை வெளியில பிரகாசப்படுத்த முடியாது அப்படின்னு அந்த வாச்சியத்துல அபிதத்தா பிரதீயமானம் வஸ்து அக்லிஷ்டம் அனந்தம் அனந்தம் அற்பயதா கா சாயா நோ உபபாதிதா, என்ன ஒரு அழகு வரல, எல்லா அழகும் தானே வந்திருக்கு. அந்த கே அப்படின்னு சொன்னதுனாலேயே அது வந்து
எண்ணத்துக்கு வராமல் இருக்கக்கூடியதுன்னு தெரியறது. இன்னொன்னு அனந்தம், என்ன வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அந்த இடத்துல, அத்தனை இன்னியூமரபிள் திங்ஸ் வி கேன் திங்க் அபவுட். ஒரு ஒரு இந்த ஸ்லோகத்தை எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. ஒரு சம்போகத்துக்கு உண்டான ஸ்லோகம் தான், இட் இஸ் எ ரதி ஸ்லோகம், சோ டு சே. ஒரு சீக்ரெட் ஸ்லோகம் பிட்வீன் எ வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஆர் சம் படி. சோ என்ன எடுத்திருக்காரு வெளியில சொல்லி வாட்சியத்துல சொல்லி ஒரு ஆக்சுவலி அவளோட கற்பனைக்கு வச்சுதான் அது கரெக்ட் ரைட். ரொம்ப அதுதான் துவனிங்கிற விஷயத்த அண்ட் தட் டு விதாசமாக இல்லையே, விதாசமா போனா அது ஒரு மாதிரி அது என்ன காவியத்தோட அழக வச்சு ரொம்ப அழகா தெரிஞ்சவா தெரிஞ்சவா தெரியலன்னா தெரியாது அவங்க என்ன தெரியும் முடியாது போனாங்கோட அழகே பார்ப்போம். சான்ஸ்கிரிட்டோட அழகே இதுதான் துவனியினுடைய அழகு. உங்களுக்கு வந்து அந்த துவனி வந்து தமிழ் போயிட்ரிலயும் நிறைய தமிழ் போயிட்ரி பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த துவனியை வச்சு சொல்றச்சே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அததான் வந்து இவர் வந்து கான்செப்டா ஸ்ட்ரெஸ் பண்ண பாக்குற இந்த துவனி விஷயத்துக்கு விட்டுடு பல விஷயங்களை, அதை ஏன் வாட்சியமா போடணும்னு சொல்ற. இவர் வந்து இதுல சோன்சோ சோன்சோ சோ கையை பிடிச்சிட்டான் எழுதே போட்டு போனா நல்லாவே இருக்காது. ஆக்சுவலி அதுக்காக வேற மாதிரி போயிடும். இது வந்து இது ரியலி எவ்ரிபடி ஹாஸ் டு கற்பனை தான். சம்வேத்யம்ங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான் அனிர்வச்சனீயம். எஸ் யூ கேனாட் சே எஸ் இதோட ஒரு டாபிக், ஒரு குட்டி டாபிக் முடிஞ்சது. ஏன்னா அடுத்ததுல வந்து காக்கு அலங்காரங்கள் முடிச்சர், அலங்காரங்கள்ல முடிச்சு குணிபூத்த வியங்கியத்தை முடிங்கும் பொழுது காக்குனால வரக்கூடிய குணிபூத்தத்தை அடுத்ததுல சொல்ல போறேன். இது வந்து ஏன்னா இதுல ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் வரும், இதை நெக்ஸ்ட் டைம் பாக்கலாம்.